கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா வெட்கப்படாமல் நம்ம என்ன பண்ணுமா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எந்த காரியங்களை நம்ம வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்தணும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 3 பேதுருவின் புஸ்தகம் 4:16 வாசிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஹலேலூயா. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால. இன்றைக்கு கூட பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க யாருன்னு சொன்னா கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். அப்ப பாருங்க, நாம என்ன பண்ணுமா, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும் பொழுது நாம வெட்கப்படாமல், ஹலேலூயா, நாம துக்கப்படாம, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுல இருந்து நான் என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, போராட்டம், வியாதி, நிந்தன, அவமானம்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களை புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில பாடுபட்டால் நீங்க என்ன பண்ணுமா, வெட்கப்படாமல் இருந்து என்ன செய்ய வேண்டுமா, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு கூட நிறைய பேர் நிறைய சாட்சிகளை சொல்லுவாங்க, நான் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அண்டையிலிருந்து பாருங்க என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்ன வேண்டான்னு தள்ளிட்டாங்க, நான் இப்போ தனியாக தாங்க இருக்கிறேன், நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், இப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்க எவ்வளோ நீங்க இப்படியா ஒதுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு நீங்கள் வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, அந்த வெட்கத்தை நீங்கள் வெட்கமாய் பார்க்க கூடாது, அதை சந்தோஷமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணுவேன், உலகத்தை ஜெயித்தேன், அதனால என்னை ஏற்றுக்கொண்ட நீ என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்துல வெட்கம் உண்டுதான், அவமானம் உண்டுதான், நிந்தைகள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான். ஆனால் இந்த பாடுகளையும் வெட்கத்தையும் நிந்தையும் பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க வெட்கப்பட்டு கூறி குறுகி நிற்கக்கூடாது, நீங்கள் தைரியமாய் நிற்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹலேலூயா. நான் உலகத்தை ஜெயித்த, நீங்க என்ன பண்ண முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஜெயத்தை கொடுக்கிற ஒரு ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் என் வாழ்க்கையில பிரச்சனை காணப்படுதுங்க, போராட்டம் காணப்படுதுங்க, நிந்தை காணப்படுதுங்க, அவமானம் காணப்படுதுங்க, எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, வேலை ஸ்தலங்களை கூட என்ன பண்றாங்க, என்ன அற்பமா பாக்குறாங்க, குறைவா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய நேரத்துல சோர்ந்து போய் காணப்படுறீங்களா, ஒரு தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வெட்கப்படாமல் இருந்து என்ன செய்ய வேண்டுமா, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் 1 பேதுரு 1:7 சொல்றாரு, அழிந்து போகிற பொன் என்ன பண்ணுமா, அக்கினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதான உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக என்ன பண்ணுமா, காணப்படும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில பாடுகள் வருது, உங்க வாழ்க்கையில வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க கஷ்டப்படாம துக்கப்படாம நீங்க என்ன பண்ணுமா, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு பொண்ணு பாருங்க வெளியேற பெற்றதாய் மாறணும்னு சொன்னா அது முழுவதுமாய் தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். பாருங்க, உலகத்துல அழிந்து போகிற ஒரு பொண்ணுக்கே இவ்வளவு பெரிய புடமிடுறாங்கன்னு சொன்னா நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, நிந்தைகள் வரும்பொழுது, வெட்கம் வரும்பொழுது, அவமானம் வரும்பொழுது, அநேக வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறது, நாம் தொடர்ந்து என்ன பண்ணுமாம், தேவனுடைய சமூகத்துல தேவனை இன்னும் அதிகமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ண, தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க வேண்டும், தேவனை பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில யோபு நல்லா என்ன பண்றாரு, செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சடனா என்ன பண்றான், பிசாசானவன் யோபுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு பாக்குறான். அப்ப ஆண்டவர் கிட்ட கேட்கற, ஆண்டவரே நீங்க வேலை எடுத்து வச்சிருக்கிறீங்க, அந்த வேலையை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவன் பாருங்க உங்களை தூஷிப்பான்னு சொல்லிட்டு சொல்றான். அது மத்தியில பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1:13 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு ஒரு நாள்
யோபுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் என்ன பண்ணாங்க, அந்த கழுதைகளை பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற வேலையாட்களை என்ன பண்ணிட்டாங்க, வெட்டி கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஆண்டவர் இந்த மாதிரி ஐயா உங்கள் பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி திராட்சரசம் குடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது சபையர் என்ன பண்ணாங்க, கழுதைகளை ஓட்டி கொண்டு அங்கே இருக்கிற வேலையாட்களை வெட்டி போட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் மீந்திருந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கிறேன்னு சொல்கிறான். சரி, இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ என் கழுதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என் வேலைக்கெல்லாம் வெட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, புலம்புவீங்க. ஆனால் பாருங்க, யோபுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு திருப்பி பாருங்க, கொஞ்ச நேரத்தில் அதுவே ஒரு தாங்க முடியாத பிரச்சனை. கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தன் வரான், அவன் வந்து சொல்கிறான், உங்கள் ஆடுகளை என்ன பண்ணிச்சு, வானத்துலேருந்து அக்கினி வந்து என்ன பண்ணிச்சு, பச்சித்து போட்டுச்சு, என்ன பண்ணிட்டு நான் மட்டும்தான் மீந்திருக்கிறேன், அதெல்லாம் என்ன பண்ணுறேன், வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம், மூன்றாவதா ஒரு ஆள் வரான், அவன் வந்து சொல்றான், எடுத்து வாசிப்பதிலே 1:17 வாசிக்கும் பொழுது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனான், வேலையாட்களையும் பட்டய கறிக்கினால் வெட்டி போட்டான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கழுதைகள் போயிடுச்சு, ரெண்டாவது வேலையாட்கள் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பாருங்க ஆடுகள் எல்லாமே என்ன பண்ணிச்சு, வானத்துலேருந்து அக்கினி வந்து பச்சித்து போட்டுச்சு, மூன்றாவது கல்தேர் என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டகங்களை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. நாலாவது ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது, அதிலே 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரனுடைய வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற பொழுது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டிலே 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன். ஹலெலூயா. இங்கே பாருங்க, ஒரு பக்கம் கழுதை போயிடுச்சு, ஆடு போயிடுச்சு, ஒட்டகம் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 10 பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டாங்க, பெருங்காற்று வந்து அவங்களும் என்ன பண்ணாங்க, மறிச்சு போயிட்டாங்க. கடைசியாக பாருங்க, 2 அதிகாரம் யோபு 2 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான். இங்கே பாருங்க, ஒரு பக்கம் அவர்கிட்ட இருந்த கழுதைகள் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பிள்ளைகள் எல்லாரும் மறிச்சு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறான், சாத்தான் அவர் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் என்ன பண்ணிட்டான், எரிபந்த குப்பலங்களை வர வச்சுட்டான். அவர் ஒரு ஓட்டை எடுத்து என்ன பண்ணார், சுரண்டி கொண்டிருக்கிறார். இதுவே ஒரு பெரிய தாங்க முடியாத பிரச்சனை, தாங்க முடியாத பாடு, தாங்க முடியாத வேதனை. இதன் மத்தியில் அவங்க மனைவி வேற சொல்கிறாங்க, அதில் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கூட இருக்கிற மனைவியே என்ன பண்ணுறாங்க, தன் கணவனை தூஷணமாய் பேசுகிறாங்க, நீ இன்னும் உத்தமத்தில் இருக்கிறியா, தேவனை தூஷித்து என்ன பண்ணு, உன் ஜீவனை எடுத்துக்கோ, நீ எதுக்கு வேஸ்ட்டாக அந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்க, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாவற்றையும் இழந்தவராய் ஒரு பக்கம் அவமான நிந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் மத்தியில் சொல்கிறாரு, அதாவது ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன் சொன்னது போல, யோபுடைய வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனை, அநேக விதமான போராட்டம், அநேக விதமான நிந்தனை, எல்லா காரியங்களும் அவர் விட்டு போயிடுச்சு. ஆனால் கூட அவர் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறார் 10 வசனத்தில், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. ஹலெலூயா. இங்கே பாருங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிற, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா, நான் நிர்வாணியாக என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாக அவனிடத்துக்கு அவ்விடத்துக்கு போவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவராயிருந்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அநேக பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறீங்களா, அநேக வேதனைகள் அடைந்திருக்கிறீங்களா, என்னங்க ஒரே வியாதிங்க, தொடர்ந்து எவ்வளோதான் சம்பாதிக்கிற பணம்லாம் நான் பந்து இந்த வியாதிக்கே போயிடுதுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போயிடுதுங்க, எனக்கு போனால் என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு போனால் என் கணவருக்கு, ஆனால் கணவருக்கு போனால் என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் பாருங்கள் கடன் பிரச்சனை, வாழ்நாளெல்லாம் நான் சம்பாதிக்கிற பணம்லாம் நான் பந்து இந்த கடனுக்கு கொடுத்து கொடுத்து
கொடுத்து நாங்கள் கடன்காரனாக மாறி இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் அவமானமாக ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பாடுகளை கண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான பிரச்சனைகள் வருது, என்ன விதமான போராட்டங்கள் வருது? எங்கள் சொந்த பந்தங்களாக எங்களை வெறுக்கிறாங்க, எங்களை யாருமே வீட்டு பக்கமாக சேர்க்க மாட்டேன்றாங்க, நாங்கள் இப்படி அவமானப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் யோபு தன் உதடுகள்னால தேவனுடைய சமூகத்தில் பாவம் செய்யவே இல்லை. அவர் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனாய் வாழ்ந்தார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன விதமான பாடுகள் கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் ஆலயத்துக்கு போகிறது நிமித்தமாக உங்கள் கணவர் உங்களை குறைவாய் பேசி கொண்டிருக்கலாம், இல்லை உங்கள் மனைவி உங்களை குறைவாய் பேசி கொண்டிருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் உங்களை குறைவாய் பேசி கொண்டிருக்கலாம். யார் என்ன விதமான உங்களை அற்பமாக பேசினாலும் கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவுக்காகத்தானே நீங்கள் கிறிஸ்துவுக்காக எவ்வளோ பாடுபடுறீங்களோ இதற்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ரோமர் புஸ்தகம் 8:36 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதில் சொல்கிறார், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு குளிராலே முற்றும் ஜெயம் குளிரா இருக்கிறோமே. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை எதுவுமே பிரிக்க கூடாது. என்ன விதமான உபத்திரவம், என்ன விதமான வியாதி, என்ன விதமான வியாகுலம், வியாகுலம் என்று சொன்னால் ஒரு பிரிவு, என்ன விதமான பிரிவுகள், என்ன விதமான உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் பசி துயரம் எது வந்தாலும் நீங்கள் தைரியமா சொல்லணும், அவையெல்லாம் என்னை தேவனை விட்டு பிரிக்காதுங்க, ஏசியும் கூட இருக்காருங்க. என்ன விதமான பாடுகள் வந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நான் தேவனுக்காக உறுதியாய் நிற்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் நீங்கள் வெட்கப்படாமல் இருந்து என்ன பண்ணுமா, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் எவ்வளவு உங்களை பாடுகளுக்கு உட்படுத்துறீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இரம் பிராயத்துல நீங்கள் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லதான். அப்ப பாருங்க, எவ்வளவு உங்க இள வயதுல நீங்கள் நுகத்தை பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறீங்களோ அது நல்லதாய் முடியும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கீங்களா? ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? யோபுவை கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. பவுலை கவனித்து பாருங்கள். இன்றும் நம் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் எத்தனையோ பேர் நம்ம பார்க்க முடியும். சாத்ராக், மேஷா, காபேத், நேகு, அந்நிய நாடுகள் என்ன பண்றாங்க? ராஜா சொல்றாரு, சுரமண்டலம், நாகசுரம் எல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன பண்ண, எனக்கு முன்பாக இந்த சிலைக்கு முன்பாக தாழ பணியினு சொல்றாங்க. ஆனா கூட அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், நாங்கள் நீங்க என்ன காரியங்கள் செஞ்சாலும் நாங்கள் முன்பாக பணிய மாட்டோம். ஹல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்துவ நிமித்தமா எவ்வளவு பாடு வந்தாலும் வைராக்கியமாய் நிற்கிறவர்களோட கூட தேவ ஆவினர் இடைப்படுவார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட வேண்டுமானால் நீங்கள் அவருக்காக என்ன விதமான பாடுபட்டாலும், என்ன விதமான உபத்திரவங்கள் அனுபவித்தாலும், துன்பமோ பசியோ நாசமோசமோ வியாகுலமோ என்ன காரியங்கள் வந்தாலும் தேவனை விட்டு மாத்திரம் விலகாதபடிக்கு வெட்கப்படாமல் இருந்து தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள். என்ன விதமான வெட்கம் உங்க வாழ்க்கையில வந்தாலும் தேவனை இன்னும் அதிகமாய் உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுடைய வழியில நடப்பீர்கள். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி தேவன் மகிமைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களை விட்டு கொடுங்க. எசப்பா, நீங்க என்ன விதமான பாடு என் வாழ்க்கையில் அனுபவித்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்களை போல நாங்களும் அதை சகித்து கொண்டு நாங்கள் இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள பாத்திரங்களாய் வாழ எங்களுக்கு கிருபத்தாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் வெட்கப்பட இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னது போல் ஆண்டவரே, இன்றைக்கு கூட தகப்பனே யாரெல்லாம் நிமித்தமாக இன்றைக்கு வெட்கத்தோடு பாடுகளோடு நிந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துவீராக, அந்த பிள்ளைகளுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இறங்க செய்வீராக, ஒவ்வொரு நாளும் தேவனை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியானவரே, நீர் அவர்களை பலப்படுத்தும், ஆளுகை செய்யுங்க, வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.